பதிவு செஞ்சு எல்லாரும் என்ன மன்னிச்சிருங்க. என்னோட ஃபீலிங்ஸ்க்கு இனிமேலாவது கொஞ்சம் ரெஸ்பெக்ட் கொடுங்க. அனிதா, வாழ்க்கையில ஒரு மிகப்பெரிய அனுபவசாலிங்கிற முறையில ஒன்னே ஒன்னு மட்டும் உனக்கு நான் சொல்றேன். சில விஷயங்கள் எல்லாமே யதார்த்தமா தானா நடக்கும். ரொம்ப வலுக்கட்டாயமா நாம பிரஷர் போட்டோம்னா அது வெடிச்சு செதறிடும். வாழ்க்கையும் அப்படிதான். ரெண்டு பேரோட புரிதல்ல தான் முதல்ல நிம்மதி கிடைக்கும். இல்லனா கடைசி வரைக்கும் ஏண்டா அவசரப்பட்டு இப்படி ஒரு முடிவு எடுத்தோம்னு ஒருத்தரை மாத்தி ஒருத்தர் குறை சொல்லிக்கிட்டே தான் இருப்பீங்க. ஆமாண்டா அனிதா, அம்மா சொல்றது கரெக்ட் தான். எல்லாத்துக்கும் கொஞ்சம் டைம் எடுக்கும், ஆனா கடைசியில அது நல்லதா தான் நடக்கும். கொஞ்சம் நிதானமா இருமா. உனக்கு இவ்வளவு தூரம் நான் எடுத்து சொல்லியும் நீ இன்னும் பிடிவாதத்தை விடல. இந்த பிடிவாதம் உன்னோட எதிர்காலத்தையே அழிச்சிரும் அனிதா. நிமிஷத்துக்கு நிமிஷம் சிவாவை பத்தி யோசிச்சு சிவா இல்லனா நான் உயிரோட இருக்க மாட்டேன்னு சொல்ற அளவுக்கு நீ சிவா மேல வச்சிருக்கிற பாசம் இந்த அம்மா மேல உனக்கு இல்லையா? எங்க ரெண்டு பேரை பத்தி நீ யோசிச்சிருந்தா இப்படி ஒரு முடிவு எடுத்திருப்பியா? சாரி மம்மி, எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். நீங்க தான் எனக்கு உயிர். என்னால சிவா இல்லாம கூட இருக்க முடியும், ஆனா நீங்க இல்லாம என்னால எப்பவுமே இருக்க முடியாது. இந்த உலகத்துல எல்லாருக்குமே ஒவ்வொன்னு பிடிக்கும், ஆனா என்னோட உலகமே நீங்க தான் மம்மி. உங்களையும் டாடியையும் நான் ரொம்ப ஹர்ட் பண்ணிருக்கேன். ஐம் எக்ஸ்ட்ரீம்லி சாரி மம்மி. அனிதா, இன்னும் வாழ்க்கையில எவ்வளவோ விஷயங்களை நீ பார்க்க வேண்டியிருக்கு. இதோட ஒருத்தவங்க வாழ்க்கை முடிஞ்சு போறதில்ல, முதல்ல நீ அதை புரிஞ்சுக்கோ.